ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் நான் இருக்கேன் ஐயா, டைப்ரைட்டிங் படிச்சுட்டு இருக்கேன். அந்த சொந்தக்காரங்க வீட்டில் எனக்கு சாப்பாடு போட மாட்டேன்ட்டாங்க ஐயா. வெளியில் போய் சாப்பிடணும், காலையில் காஃபி கொடுப்பாங்க, அது மட்டும்தான். ஒரு நாளைக்கு நான் பாத்ரூமில் உட்காந்துருக்கேன், அந்த சொந்தக்காரங்களுடைய மகளும் அந்த தாயாரும் பேசியிருந்தாங்க, காலையில் எழுந்து நான் காஃபி குடிக்கிறதா இல்லையா, போய் வாண்டி வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க. வந்தேன், பாத்ரூம்லேருந்து போய் சீமெண்ணை வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு நினைச்சேன், இந்த காப்பிங்கிறத இன்னியோட விட்டுடணும், இந்த வீட்டில் நம்ம காப்பி சாப்பிட்றதுனால தானே இந்த கேவலம், இன்னியோட விட்டுன்னு. அன்னிலேருந்து இன்னி வரையில் 35-38 வருஷம் ஆயிடுச்சு தொடர்கிற. அதுலேருந்து அதில் என்ன ஆயிடுத்துன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன்னா, தன்னடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எனக்கு அப்படியே படிஞ்சு போச்சு. எதை நினைச்சாலும் அதை அப்படியே செய்யக்கூடியது, எதை வேண்டானாலும் அப்படியே விட்டுருவேன். அந்த வெறியை கிளப்பினது என்னுடைய வறுமை.